நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம், விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 17 திரு நீற்று புதன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தையு நற்செய்தி 6 இறை வாசனங்கள் 1-6 முடிய, மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கை தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதிகளிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேறக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவல் எனக்கு பிரியமானவர்களே, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற ஒரு ஞாபகப்படுத்துகிற விழாவாக இன்றைய திருநூற்று புதன் இருக்கிறது. பொதுவா தவக்காலம்னாலே ஒரு சங்கடத்தினுடைய காலம். ஐயோ, கரிசி மீன் சாப்பிட முடியாது, தண்ணி அடிக்க முடியாது, ஐயோ நல்ல காரியம் கல்யாணம் கல்யாணமெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது, அப்படியே ஒரு மாதிரி சோகமான காலத்துல அடியெடுத்து வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. ஆனா இயேசு இன்னைக்கு நற்செய்தி பகுதியில் என்ன சொல்றாரு தெரியுமா? சந்தோஷமா இருங்க. இரண்டாம் ஜான் பால் கேட்கும்போது அவர் கிறிஸ்துவர்கள்னா என்ன அப்படின்னு ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தோஸ் ஆர் ஹாப்பி ஆர் கிறிஸ்டியன்ஸ், தோஸ் ஆர் நாட் ஹாப்பி ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர்கள்னா யாருன்னா சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள். யாரெல்லாம் சந்தோஷமா இல்லையோ அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. ரொம்ப பொதுவான விளக்கமாக இருந்து போயிடுச்சுனாலும் அதுக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்கிறது. கிறிஸ்துவம் என்பது, கத்தோலிக்க கிறிஸ்துவம் என்பது சந்தோஷத்தை மையமாக கொண்டது. இந்த தவ நாட்கள், இந்த 40 தவ நாட்கள், நம்ம தவ காலத்தை 7 சிறப்பிக்கிற இந்த நாட்கள்ல, இந்த 7 நமக்கு மனசுல மன நிறைவையும் சந்தோஷையும் கொடுக்கிற காலமாக இந்த காலம் மாற வேண்டும். இது ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா, தவ நாட்கள்னா இந்த 40 எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருந்து அடுத்து ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதல்ல தவம். உண்மையான தவம் என்பது இது தொடக்கம். இந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய முதல் அந்த லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த 47 அந்த முதல் லேப்ஸ். ஓடிட்டுன்னா வெற்றிக்க முடியாது, தொடர்ந்து ஓட வேண்டும். அதுவும் அந்த கடைசி முடிக்கிற நேரத்தில் இன்னும் ஃபாஸ்டாக ஓடணும். அப்படிங்கும்போது இந்த தவ நாட்களில் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் லேப், ஃபஸ்ட்டு நம்ம தொடங்குற இடத்துல அல்ல, அந்த வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் சொல்லுவாங்க, நல்ல தொடக்கம் ஏற்கனவே பகுதி முடித்தது. அதே மாதிரி இந்த தவக்காலம் நமக்கு நல்ல தொடக்கமாகத்தான் அமைய வேண்டும். நிறைய நேரங்கள் என்னன்னா இது நல்ல முடிவாக நினைச்சிடும். ஓகே, தவ நாட்களில் 40 அப்பா கருமீன் சாப்பிடல, தண்ணி அடிக்கல, கெட்ட வார்த்தை பேசல, முடிஞ்சு போச்சு அப்பா, பயங்கரமான சந்தோஷம். இல்லை,
இனி அது இந்த தவ நாட்கள் நமக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதில் தான் முக்கியம் இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னொன்று, காவி வேட்டி கட்டுறதா இல்லையோ, அல்லது சில இடங்களில் பச்சை வேட்டி கட்டுறாங்க, செவ்வமாலை போடுவாங்க, செவ்வமாலை பெருசாக வெளியில் தர்ற மாதிரி செவ்வமாலை போட்டு அதில் மட்டும், அதுதான் இயேசு சொல்கிறாரு, அதை மட்டும் பண்ணிடாதீங்கிறது தான் இயேசுவனுடைய இது. நீங்கள் மிகச்சாதாரணமாக இருங்கள், மற்ற நாட்களை விட மிகச்சாதாரணமாக மிக சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறது தான் இயேசு இன்றைய நற்செய்தி பகுதி வழியாக நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சீராக்கு ஞானங்கள் 21வது அதிகாரம் 1-2 இறை வசனங்கள் அதாவது சொல்வார், குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே, உன் பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேள், பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடு, நீ பாவத்திற்கு அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போலவும் போன்றவை, அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் அப்படின்னு சொல்லுவார். குழந்தாய் பாவத்தை பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே, அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். இனிமேல் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் இந்த தவ நாட்களில் எடுப்போம். நமக்கு பூசப்படுகிற சாம்பல் அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்தும். அது திருத்தந்தை, இப்போ திருத்தந்தையினுடைய இந்த தப நாட்களில் விபூதி புதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது வத்திக்கானுடைய அறிவுரை என்னன்னா, எல்லாத்துக்கும் போய் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் மனிதனே மண்ணா இருக்க மண்ணுக்கு திரும்புங்கிறது சொல்லாதீங்க, வேண்டாம், தேவையில்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் போய் தலையில சிலுவை போட வேண்டாம், சும்மா மேல தலையில தூவி கொடுங்க. ஒரு கொரோனா காலம் பிரச்சனைகளோட காலத்துலயாவது, பிரச்சனையுடைய காலத்துல சில நேரங்களில் பிரச்சனைகளுடைய காலத்துல திருச்சபை நல்ல முடிவுகளை எடுக்கும். இது பெரிய நல்ல முடிவு தான். ஒவ்வொருத்தருக்கும் போய் மனிதனை நீ மண்ணாகி இருக்கிறாய் மண்ணுக்கு திருப்போ என்பதை ஞாபகப்படுத்த தேவையில்லை, நம்ம அதுக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமானது, அதே மாதிரி நம்ம தலையில சாம்பல் கண்டிப்பா பூசி இருக்க வேண்டும், நெத்திர பூசி அதை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தலைகளில் போடப்பட்டா போதும், அது என்னன்னா ஒரு மாற்றத்தினுடைய அடையாளம். அது நமக்கு மட்டுமே, நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற சாம்பலை நாமளே நினைச்சாலும் பார்க்க முடியாது. யாராவது எட்டி பார்த்து சொன்னால் மட்டுமே அந்த சாம்பல் இருப்பது தெரியும். அப்படி யாரும் எட்டி பார்த்து சொல்ல தேவையில்லை. ஆனால் நமக்கு மனசுக்குள்ள அது ஒரு மாற்றமாக மாற வேண்டும் என்பதைத்தான் தவ நாட்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எனவே இந்த தவசு தவக்காலம் தொடங்கி இருக்கிறோம். இந்த தவக்காலம் ஒரு பெரிய மாற்றத்தின் காலமாக, பெரிய ஒரு முன்னேற்றத்தை தருகிற காலமாக, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வருகிற காலமாக, இந்த தவ நாட்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற காலமாக, தலையில எண்ணெய் பூசி முகத்துல பவுடர் போட்டு சந்தோஷமாக நம்மை வெளிப்படுத்துகிற காலமாக, நம்முடைய உள்ளத்துக்குள்ள மட்டுமே உள்ளத்தை மட்டுமே கிழிக்கிற காலங்களாக, உள்ளத்தினுடைய பாவங்களை கீறுகிற காலமாக இந்த காலம் மாற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடும் ஜெபிப்போமா. அன்றைய ஒருவா நண்டவரே, இந்த தவ நாட்களை தொடர்ந்து இருக்கிற அந்த நாட்கள்ல தவம் எங்களுடைய உள்ளத்தின் மாற்றம் என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு, நாங்கள் வெளியில் செய்கிற அடையாளங்கள், நாங்கள் போடுகிற மாலை, நாங்கள் போடுகிற ஜெப மாலை, நாங்கள் இருக்கிற நோன்புகள், நாங்கள் இருக்கிற விரதங்கள், இது வெறும் எங்கள் உள்ளத்தை கீறுவதற்கு நாங்கள் எடுக்கிற முதல் படிகளை என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வளர்ந்த இறைவன் தந்தை மகள் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.